அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய செல்லம் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை கவனியுங்கள் ஐஷா ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நபித்தோழர் கேட்கிறார் என் தாயே அல்லாஹுடைய தூதரோடு ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்வு ஏதாவது நடந்ததா அதை எனக்கு சொல்லுங்கள் என்று ஐஷா ரது அல்லாஹ் ஹன்கா சொன்னார்கள் அப்படியா என்று கூறி அமைதியாக இருந்து சில நேரம் கழித்ததற்கு பிறகு சொன்னார்கள் தோழரே அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லவா ஒரு இரவு சொன்னார்கள் ஆயிஷா என்னை விடு நான் அல்லாஹுவை வணங்கப் போகிறேன் என்று அப்போது நான் சொன்னேன் அல்லாஹுடைய தூதரே உங்களையும் நேசிக்கிறேன் உங்களுக்கு மகிழ்வு தரக்கூடியதையும் நான் நேசிக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்ல வணகி எழுந்து தொழ ஆரம்பித்தார்கள் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள் ரசூல் அழுகிறார்கள் எதற்காக அந்த அழுகை தெரியுமா கவனியுங்கள் பின்னால் ரசூல் அழுகிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய நெஞ்சு பகுதி முழுவதும் நடை விடுகிறது அவர்கள் ருக்கு செய்கிறார்கள் அவர்கள் உட்காருகிறார்கள் அவர்களுடைய தாடி அனைத்தும் நனைந்து விடுகிறது அவர்கள் மீண்டும் மீண்டும் அழுகிறார்கள் அவர் நிற்கின்ற இடமெல்லாம் நனைந்து விடுகிறது அல்லாஹுடைய தூதருடைய அழுகையால் அந்த சபையே நிரம்புகிறது சபையால் அப்போது காலை வந்துவிட்டது காலை அவர்கள் அது எல்லா குழந்தை அதானை கூற வரக்கூடிய பிலால் வரும் வரை அல்லாவுடைய தூதர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் பிலால் வருகிறார் ரசூலுடைய அழுகையை பார்க்கிறார் அந்த நேசர் அந்த நேசரிடத்திலே கேட்டார் யார் ரசூல் அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று பிலாலை பார்த்து சொன்னார்கள் பிலால் அல்லாஹிற்கு நன்றியுள்ள அடியாணாக நான் இருக்க வேண்டாமா என்று கூறிவிட்டுச் சொன்னார்கள் பிலாலே இந்த இரவு ஒரு வசனம் இறக்கப்பட்டது வைலுன் லிமன் கர வலம் எத ஃபக்கர் ஃபிஹா யாரதை ஓதி சிந்திக்கவில்லையோ அவர் மீது நாசம் உண்டாகும் பிலாலே அல்லாஹுடைய ரசூல் அழுதது இந்த வசனத்தை குறித்துதான் இந்த வசனம்

என்ற வசனம் பிலாலே இதை ஒருவர் ஓதி சிந்திக்கவில்லை என்றால் அல்ல அந்த கூட்டத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக அவர் மீது நாசம் உண்டாகும் பிலாலே என்று சொன்னார்கள் வானத்தை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே யாராவது அதை தூக்கி நிறுத்தி பிடித்திருக்கிறார்களா சுஹாலல்லா பூமியை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே சுழன்று கொண்டிருக்கிறது ஏதாவது அடையாளம் நமக்கு தெரிகிறதா ஏழு வானங்களை அமைத்தவன் யார் இந்த பூமியை அமைத்தவன் யார் அதில் ஏதாவது குறையை அல்லா வைத்திருக்கிறானா அந்த வானத்தில் ஏதாவது பிளவை அல்லா வைத்திருக்கிறானா குரான் கேட்கிறது அஃபலம் யந்துரு இல சமா இஃபோகஹா அஃபலம் யந்துரு இல சமா இஃபோகஹும் கைஃப பனைனாஹா வ ஸய்யனாஹா வ மா லஹா மின் ஃபுரூஜ் வானங்களை பாருங்கள் அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் ஒழுங்காக அல்லாஹ் அக்பர் எந்த பார்வை கூட அந்த வானத்தை எட்டி விட முடியாது அவ்வளவு பிரம்மாண்ட வானம் அஃபலம் யந்துரு இல சமா இ ஃபௌகஹா ஃபௌகஹும் கைஃப பனைனாஹா அதை எல்லாம் எப்படி அமைத்திருக்கிறான் வஸையனாஹா அதை எப்படி எல்லாம் அலங்கரித்திருக்கிறான் சூரியனை கொண்டு அந்த சூரியனின் பிரகாசம் எவ்வளவு பெரிய ஒளி கதிர்களை அது வீசுகிறது இந்த பூமி நிரப்ப வெளிச்சமாக்குவதற்கு ஒஜய் நட்சத்திரங்களை எல்லாம் அமைத்திருக்கிறான் எப்படி இந்த பூமியை விட பல மடங்கு உயர்வாழ பெரிய நட்சத்திரங்களை ஒசய் சந்திரனை எல்லாம் அமைத்திருக்கிறான் அல்லாஹ் அக்பர் அதனுடைய அழகை யார் விவரிக்க முடியும் ஒமாலஹா மின் ஃபுரூஜ் அதில் ஏதாவது பிளவு இருக்கிறதா அல்லாஹ் அதில் எதையாவது குறையாக வைத்திருக்கிறாளா மாதராஃபி ஹல் கிர் ரஹ்மா இ மீன் தஃபா ஊத் ஃபர்ரிஜ் அல் பஸ்அர் ஹல் தரா மின் ஃபுத்தூர் எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப பாருங்கள் அதில் ஏதாவது குறை இருக்கிறதா அதில் ஏதாவது பிளவு இருக்கிறதா எவ்வளவு பிரம்மாண்ட அமைப்பு அல்லாஹுடைய படைப்பு அல்லாஹுவர் வானம் பூமி கடல் மலைகள் அல்லாஹுவர் ஒரு மலையை நாம் பார்க்கிறோம் அதை விட இரண்டு மடங்கு அல்லா பூமியில் வைத்திருக்கிறான் அந்த மலை உருதியாக நிற்பதற்காக காடுகள் கடல் அந்த கடலுடைய நீளம் என்ன அந்த கடலுடைய ஆழம் என்ன அறிந்தவர் யார் இந்த உலகத்திலே சில கிலோமீட்டர் தூரத்திற்கு பிறகு கடலில் யாரும் பயணிக்க முடியாது இருளாகிவிடும் என்று குரான் சொல்கிறது அதில் எத்தனை கோடி படைப்பினங்கள் எத்தனை கோடி மீன் மீனினங்கள் அல்லாஹ் அல்லாவுடைய படைப்பின் மகத்துவம் அவன் படைத்த மலக்குகளுடைய மகத்துவம் அவன் படைத்த மனிதர்களுடைய அமைப்பின் மகத்துவம் இந்த உடலில் உள்ள உறுப்புகள் அது ஓடக்கூடிய நரம்புகள் அதில் ஓடக்கூடிய அணுக்கள் இரத்த ஓட்ட நாளங்கள் அல்லாஹ் அக்பர் இதய துடிப்பு மூளையின் சிந்தனை அது சிந்திக்கக்கூடிய முறை உலகில் படை படைத்த நிறங்கள் அல்லாஹு ரபுல் அலமின் கொடுக்கின்ற உணவுகள் ரிஸ்குகள் அல்லாஹ் மலையை பொழிய வைப்பது அல்லா இடியை இடிக்க வைப்பது அல்லா மேகங்களை நகர்த்துவது சூரியனை உதிக்க வைப்பது சந்திரனை உதிக்க வைப்பது நட்சத்திரங்கள் வானத்தில் மிளர்வது இப்படி எந்த அல்லாஹுடைய படைப்பில் குறைவிருக்கிறது அந்த இறைவனுடைய படைப்பில் யார் குறையை சொல்ல முடியும் படைத்தவன் அவன் அதை ஒழுங்குபடுத்தியவன் அவன் அதை நிர்வகிப்பவன் அவன் அதற்கு உணவளிப்பவன் அவன் அல்லாஹி எல்லாவற்றிலும் அல்லாஹ் மகத்துவமிக்கவன்

உங்களுடைய கரத்தில் ஒரு கடுகு இருந்தால் எப்படியோ அப்படித்தான் அல்லாஹர் சிந்தித்து பாருங்கள் அதில் அத்தாட்சிகள் உண்டு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு வானத்தை பார் பூமியை பார் மலையை பார் கடல்களை பார் பட்டாம்பூச்சியை பார் இப்படி அல்லாவுடைய படைப்பில் சிறியது பெரியது என எல்லாவற்றையும் பார் அதை படைத்தவனுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்துச் சொல்லும் உன்னை பார் உன்னுடைய உறுப்புகளை அமைத்த முறையை பார் அதை ஒழுங்குபடுத்திய முறையை பார் இதயம் துடிப்பதற்கு உன் இரத்தத்தில் எத்துணை நாளங்கள் ஓடுகிறது என்பதைப் பார் நீ நாவை அசைப்பதற்கு எத்தனை உறுப்புகள் தேவை என்று பார் அல்லாஹ் இப்படி பேசிக்கொண்டே போகலாம் கடல்கள் தீர்ந்துவிடும் கடல்களுடைய கட கடல்கள் தீர்ந்துவிடும் எத்துணை கடல்களை கொண்டு வந்தாலும் சரி பூமி முழுக்க பேனாவாக மாற்றினாலும் சரி அல்லாஹுடைய வார்த்தைகளை எழுதி முடிக்க முடியாது